ஹாய், திஸ் இஸ் ஜிப்ரானியன். நான் சொல்ல போற இந்த கதையை வாழ்க்கையில சாதிக்கணும்னு நினைக்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஒரு புது கதவை திறந்து கொடுக்குங்க. சோ இஃப் யூ வாண்ட் டு அச்சீவ் யுவர் கோல், நெவர் மிஸ் திஸ் ஸ்டோரி. ஊருல நிரஞ்சன் ஒரு பையன் இருந்தான். அவனுக்கு டான்ஸ் ஆடுறதுனா ரொம்பவே பிடிக்கும். அதனால ஒரு டான்ஸ் கிளாஸ்ல சேர்ந்து அவனோட திறமைய வளர்த்துட்டு இருந்தான். அவனோட டான்ஸ் மாஸ்டர் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் தனி அட்டென்ஷன் கொடுத்து ஸ்பெஷல் கேர் எடுத்து அவங்கள சூப்பரா ட்ரெயின் பண்ணிட்டு இருந்தாரு. அப்போ ஒரு நாள் அவர் நிரஞ்சனை கவனிச்சப்போ அவருக்கு ஏதோ ஒரு வித்தியாசம் தெரிஞ்சது. மற்ற எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் டான்ஸ் ஸ்டெப்ஸை போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கப்போ நிரஞ்சன் மட்டும் ஒரு ஓரத்துல ஏதோ ஒரு குழப்பத்தோட நின்றுட்டு இருந்தான். எந்த ஸ்டெப்பையும் அவனால முழுசா போட முடியல. எல்லாரும் தன்னை பாக்குறதா நினைச்சு ரொம்பவே அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணான். அவனால அவனோட திறமைய முழுசா காட்ட முடியல. இதையெல்லாம் தூரத்துல இருந்து நம்ம டான்ஸ் மாஸ்டர் கூர்ந்து கவனிச்சுட்டு இருந்தாரு. அவருக்கு அவனோட பிரச்சனை என்னன்னு ரொம்ப நல்லாவே புரிஞ்சுது. அவர் நிரஞ்சன் கிட்ட போய் அவன் தோல்ல கைய வச்சு என் கூடவான்னு ஒரு இடத்துக்கு கூப்பிடுறாரு. நிரஞ்சனும் அவர் கூடவே போனான். கொஞ்ச தூரம் தள்ளி உள்ள ஒரு ஓடைக்கு நிரஞ்சனை கூட்டிட்டு போனாரு. அவர் நிரஞ்சனை பார்த்து இந்த ஓடைய நல்லா கவனின்னு சொல்றாரு. அந்த ஓடைய கவனிக்க ஆரம்பிச்சதும் ஒரு இனம் புரியாத அமைதி அவன் மனசுக்குள்ள வந்ததை நிரஞ்சனால ஃபீல் பண்ண முடிஞ்சது. இப்போ அவனோட டான்ஸ் மாஸ்டர் நிரஞ்சனை பார்த்து ஒரு கேள்வி கேட்டாரு. இந்த ஓடைய நல்லா பாரு, அதோட வாட்டர் ஃப்ளோவை தடுக்கிற மாதிரி இடையில நிறைய குட்டி குட்டி பாறாங்கல்ல இருக்குது. ஆனா எந்த விதத்திலேயாவது அது அந்த ஓடையோட வேகத்தையோ இல்ல தன்மையோ குறைக்குதா சொல்லுன்னு கேட்டாரு. அவனும் அந்த ஓடையை பார்த்துட்டு இல்லவே இல்லைங்க சார், வேகமா ஓடினாலும் அந்த ஓடைக்கிட்ட ஏதோ ஒரு நிதானம் இருக்கு, எத்தனை பாறாங்கல்ல தடுத்தாலும் அது அமைதியா அதோட வழியில போய்கிட்டு தான் இருக்குன்னு சொல்றான். இதை கேட்ட மாஸ்டர், வெரி குட், இப்போ நீ அந்த ஓடைக்கிட்ட இருந்து கத்துக்க வேண்டியதும் இதுதான். என்ன நடந்தாலும், எத்தனை தடைகள் வந்தாலும், எவ்வளோ வேகமா நீ போனாலும் உனக்குள்ள இருக்கிற நிதானத்தை மட்டும் கைவிட்டுறாதன்னு சொல்றாரு. அந்த செகண்ட்ல நிரஞ்சனுக்கு நிறைய உண்மைகள் புரியுது, மனசும் தெளிவாச்சு. ஒரு ரோட்ல நீங்க வேகமா வண்டியில போயிட்டு இருக்கிறப்போ உங்களுக்கு குறுக்க ஒரு ஸ்பீட் பிரேக்கர் வருதுங்கிறதுக்காக நீங்க வண்டியை ஆஃப் பண்ணிட்டு அங்கேயே நின்னுடுவீங்களா? இல்ல இல்ல, ஏன்னா அது ஸ்பீட் பிரேக்கர், வேக தடை, உங்க வேகத்துக்கான தடை மட்டுமே, உங்க பயணத்துக்கான தடை இல்ல. சோ லாஜிக்கலி அந்த இடத்துல மட்டும் நீங்க வேகத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணி அந்த ஸ்பீட் பிரேக்கரை கிராஸ் பண்ணதும் மறுபடியும் பழைய வேகத்துக்கு போயிடுவீங்க தானே? குட், இதே மெத்தடை தான் உங்க லைஃப்லயும் அப்ளை பண்ணுங்கன்னு நான் சொல்றேன். To be precise, நீங்களும் உங்க இலக்கும் மட்டும்தாங்க நிஜம். ஏன்னா நீங்க இருக்கிற வரைக்கும் உங்களோட இலக்கும் இருக்கும். இடையில வர்ற இந்த கஷ்டம், துன்பம், அவமானம், பிரச்சனை எல்லாமே ஜஸ்ட் வேகத்தடை தாங்க. அப்படியே அதை தாண்டி நிக்காம ஓடிக்கிட்டே இருக்கணும். தடை வர்றப்போ தடுமாறுற ஆளா இல்லாம தட்டி தூக்கி தவிடுபொடி பண்ற தைரியசாலியா இருங்க. உன் வாழ்க்கை உன் கையில்.